வணக்க மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் பச்சை பயிரினுடைய மருத்துவமைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போது பச்சை பயிறு பாசி பயிறு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரெண்டுமே ஒரே பேர் தான். பச்சை பயிறு நீங்கள் தவறாமல் வாரத்தில் ஒரு தடவையாவது எடுத்துக்கொண்டு வரும்போது அதில் நிறைந்திருக்கக்கூடிய சத்துக்களால் பல நன்மைகள் உங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். பச்சை பயிறு உடலில் ஏற்படக்கூடிய நோய்களை குணப்படுத்துவதோடு சருமம் மற்றும் கூந்தல் சார்ந்த பிரச்சனைகளையுமே சரி செய்யுது. ரத்த அழுத்தத்தை கட்டுப்பாடோடு வைக்கிறதுக்கும் கொலஸ்ட்ரால் அளவை குறைக்கிறதுக்கும் பச்சை பயிறு உதவிகரமாக இருக்கும். எனவே தொடர்ந்து அன்றாடம் பச்சை பயிறு அல்லது இந்த பாசி பயிறு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உணவுல நீங்க சேர்த்துட்டு வரும்போது நிறைய மருத்துவ நன்மைகளை பெறலாம். அந்த மருத்துவ நன்மைகள்லாம் என்னென்ன அப்படின்னு பத்தி நம்ம ஒவ்வொன்றா தெளிவா பார்ப்போம். அதை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்க தொடர்ந்து பாக்குறதுக்கு நம்மள
சொல்லக்கூடிய ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து மற்றும் பொட்டாசியம் ஆகிய இரண்டு முக்கிய ஊட்டச்சத்துக்களினுடைய சிறந்த மூலமாக பச்சை பயிர் இருக்கு. ஃபைபர் சத்து கொலஸ்ட்ரால் உடைய அளவை குறைக்க உதவும். அதே சமயம் பொட்டாசியம் பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர் அந்த ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துறதுக்கு கண்ட்ரோலாக வைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ இது தவிர இந்த பச்சை பயிரில் வந்து பார்த்தீங்கன்னா கொழுப்பு சத்து மற்றும் சோடியம் குறைவாக இருக்கு. இதன் காரணமாக இதயம் சார்ந்த அந்த கெட்ட கொலஸ்ட்ரால் வந்து உங்களுக்கு குறைஞ்சிரும். நல்ல கொலஸ்ட்ரால் மட்டும் போதுமான அளவுக்கு வச்சுக்கிட்டு இதய ஆரோக்கியத்திற்கு ஏற்ற ஒரு ஆரோக்கியமான உணவாக பச்சை பயிர் இருக்கும். இதன் மூலமாக நீங்க மாரடைப்பு அதே போல பக்கவாதம் போன்ற எந்த விதமான இதயம் சார்ந்த பிரச்சனையும் இல்லாமல் நலமோடு வாழலாம். யாரெல்லாம் எடையை வந்து சைடு எஃபெக்டே இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு விரும்புறீங்களோ நீங்க பச்சை பயிர் உங்களுடைய உணவுகள் எடுத்துக்கலாம். பச்சை பயிரில் புரோட்டீன் மற்றும் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து அதிகம் இருக்கு. இது இரண்டுமே வந்து எடை இழப்புக்கு உதவக்கூடிய குறிப்பிடத்தக்க ஊட்டச்சத்துக்களாக இருக்கு. இப்போ இந்த பச்சை பயிரில் இருக்கக்கூடிய புரோட்டீன் மசில்ஸ் மாஸ்கை வந்து உருவாக்க மற்றும் அதை பராமரிக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கு. அதே நேரம் பச்சை பயிர் இருக்கக்கூடிய ஃபைபர் நீங்கள் வந்து ஒரு இந்த பச்சை பயிர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சாப்பிட்டு முடிச்ச ஒரு ஃபீலியே தரும். உணவுகளை முழுமையாக எடுத்து முடிச்சு திருப்திகரமான ஒரு ஃபீலை தரதால நீங்கள் தேவையில்லாமல் அதிக கலோரிகள் இருக்கக்கூடிய நொறுக்கு தீனிகள் இந்த ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் எல்லாம் வந்து எடுத்துக்க மாட்டீங்க. இதனால உங்களுடைய உடல் எடை குறையிறத ஃபர்ஸ்ட் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். அப்போ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை பயிரில் இருக்கக்கூடிய நார்சத்து ஆல்ரெடி உங்களுடைய உடலில் தேங்கி இருக்கக்கூடிய அந்த கொழுப்புகளை கரைச்சி சைடு எஃபெக்டே இல்லாமல் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு கரெக்டான ஸ்ட்ரக்சரில் உங்களுடைய உடல் எடையை குறைக்கிறதுக்கு பச்சை பயிர் உதவிகரமாக இருக்கும். செரிமானம் மேம்படும் நீங்கள் பச்சை பயிர் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக் கொள்ளும்போது. சிறந்த செரிமானத்திற்கு நார்சத்து அவசியம். அது இந்த பச்சை பயிரில் இருக்கிறதால செரிமான அமைப்பை சீராக இயங்க வைக்கிறதுக்கு மலச்சிக்கல் ஏற்படுவதெல்லாம் தடுக்கிறதுக்கெல்லாம் உதவிகரமாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு இந்த சீரற்ற குடல் இயக்கம் மலச்சிக்கல் சார்ந்த பிரச்சனைகளாக இருந்துச்சுன்னா செரிமானத்தை மேம்படுத்திக்கிறதுக்கு பச்சை பயிர் எடுத்துக்கலாம். செரிமான அமைப்பு தவிர குடல் ஆரோக்கியத்திற்குமே பச்சை பயிர் சிறந்தது. ஸோ இது தவிர பச்சை பயிரில் ஃப்ரீ பயாட்டிக்களினுடைய சிறந்த மூலமாக அந்த பச்சை பயிர் விளங்குறதால குடல் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களை ஆதரிக்கக்கூடிய ஒரு வகை ஃபைபர் வந்து பச்சை பயிரில் இருக்கு. அப்போ நல்ல பாக்டீரியாக்களை குடலில் ஊக்குவிப்பதன் மூலமாக செரிமானத்தை இன்னும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கெல்லாம் பச்சை பயிர் உதவிகரமாக இருக்கும். ரத்த சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தும் பச்சை பயிர். பச்சை பயிரில் லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் குறியீடு இருக்குது அப்படின்றதால இதை நீங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் உங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு வேகமாக அதிகரிக்காது. எனவே வந்து இது நீரிழிவு நிலை அல்லது ஃப்ரீ டயாபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிறந்த உணவு தேர்வாக இருக்கும். அப்போ அதாவது இப்போ தான் உங்களுக்கு வந்து சுகர் ஆரம்பிக்குது அப்படின்னா நீங்கள்லாம் கண்டிப்பாக பச்சை பயிர் எடுத்துக்கொள்ளும் போது முழுக்க முழுக்க அந்த ப்ராப்ளத்திலிருந்து விடுபடலாம். பச்சை பயிர் நிறுத்தக்கூடிய நார்சத்து ரத்த ஓட்டத்தில் சர்க்கரை உறிஞ்சப்படுவது மெதுவாக உதவிகரமாக இருக்கிறதால பிளட்டில் சுகருடைய அளவு கண்ட்ரோலாக இருக்கும். நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபடுவதற்கெல்லாம் பச்சை பயிர் உதவிகரமாக இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி ஆரோக்கியமான முறையில் அதிகரிக்கப்படுவதற்கெல்லாம் நீங்கள் பச்சை பயிர் எடுத்துக்கலாம். ஆரோக்கியமான நோய் எதிர்ப்பு மண்டலத்திற்கு தேவையான முக்கியமான விட்டமின்ஸ் மினரல்ஸ்களான ஜிங்க் சத்து மற்றும் இரும்பு சத்து எல்லாமே பச்சை பயிரில் அதிகம் காணப்படுது. பச்சை பயிரில் இருக்கக்கூடிய ஜிங்க் ஆனது தொற்று நோயை எதிர்த்து போராடக்கூடிய ரத்த வெள்ளை அணுக்களை ஒயிட் பிளட் செல்ஸை வந்து உருவாக்குறதுக்கு உதவிகரமாக இருக்கு. அதே நேரம் உயிரணுகளுக்கு ஆக்சிஜனை எடுத்து செல்வதற்கும் பச்சை பயிரில் இருக்கக்கூடிய இரும்பு சத்து உதவிகரமாக இருக்கு. மேலும் இரும்பு சத்தானது நோய் எதிர்ப்பு மண்டலத்தினுடைய சரியான செயல்பாட்டிற்கு அவசியமான ஒன்றாக இருக்கு. எனவே வந்து உங்களுடைய இம்யூன் பவரை நீங்க இன்க்ரீஸ் பண்ணி எந்த விதமான நோயுமே உங்களுக்கு இல்லாமல் நீங்க குணப்படுத்திக்கிறதுக்கும் சீசனா புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய தொற்று நோய்களை வராமல் தடுக்கிறதுக்கெல்லாம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு நீங்க பச்சை பயிர் உங்களுடைய உணவுகளை தாராளமாக சேர்த்துக் கொள்ளலாம். சருமம் மற்றும் கூந்தல் இரண்டுமே ஆரோக்கியம் பெறுவதற்கு பச்சை பயிர் எடுத்துக்கலாம். நமது சருமம் மற்றும் கூந்தல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பச்சை பயிரில் இருக்கக்கூடிய புரோட்டீன் பெரிதும் உதவிகரமாக இருக்கும். புரோட்டீன் ஆனது சருமம் மற்றும் முடி செல்களை உருவாக்குறதுக்கு அதனுடைய சேதத்தை சரி செய்யறதுக்கெல்லாம் உதவிகரமாக இருக்கும். மேலும் இந்த பச்சை பயிர் பயோட்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல மூலமாக இருக்கு. இது முடி வளர்ச்சிக்கு தேவையான முக்கிய விட்டமின் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதனால உங்களுடைய சருமம் சார்ந்த பிரச்சனைகள் முடி சார்ந்த பிரச்சனைகள் எதுவுமே உங்களுக்கு இல்லாமல் நலமோடு வாழலாம்.
உங்களுடைய சருமத்தில் எந்த விதமான வெட்டுக்காயங்கள் முகப்பொருட்கள் இது மாதிரி எதுவுமே இல்லாமல் பிளாக் சர்க்கிள்ஸ் எதுவுமே இல்லாமல் நீங்கள் சருமத்தை பளபளப்பாக வைத்துக் கொள்ளலாம். கடுகருன்னு அடர்த்தியாக வளரக்கூடிய முடியையும் நீங்கள் பெற்று நலமோடு வாழ்வதற்கெல்லாம் பச்சை பயிறு உங்களுடைய உணவுகளை வந்து சேர்த்துக்கொள்ளலாம். பச்சை பயிரில் இரும்பு சத்து வளமான அளவில் இருக்குது. நீங்கள் இரும்பு சத்து குறைபாட்டால் அவதிப்பட்டீங்க அப்படின்னா அன்றாட உணவில் பச்சை பயிறு சேர்த்துட்டு வாங்க. இதனால் உங்களுடைய உடலுக்கு கிடைக்க வேண்டிய இரும்பு சத்து கிடைக்க ஆரம்பித்து அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை ஏற்படக்கூடிய வாய்ப்பிலிருந்து நீங்கள் தப்பிச்சுக்கலாம். பச்சை பயிறு சரும புற்றுநோயிலிருந்து உங்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும். அன்றாடம் வந்து நீங்கள் வெளியில் அதிகம் சுற்றுப்போராக இருந்தீங்கன்னா உணவில் வந்து நீங்கள் பச்சை பயிறு அல்லது பச்சை பயிறு மாவு சேர்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா சரும புற்றுநோய் ஏற்படுவதை உங்களால் தடுக்க முடியும். உடல் பருமனை வந்து எந்த விதமான சைடு எஃபெக்ட்டுமே இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கும் உடல் எடையை சீராக பராமரிக்கிறதுக்கும் பச்சை பயிறு பெரிதும் உதவிகரமாக இருக்கும். இது நீண்ட நேரம் உங்களுடைய வயிற்றை நிறைவாக வைத்திருக்கிறதால அதிகமான கலோரிகள் இருந்திருக்கக்கூடிய கெட்ட கெட்ட உணவுகள் அதிக கலோரி இருந்திருக்கக்கூடிய ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் இதெல்லாம் எடுத்துக்காம நீங்கள் உங்களுடைய உடல் எடையை சைடு எஃபெக்ட் இல்லாமல் குறைச்சிக்கலாம். உங்களுடைய உடல் எடையை சீராகவும் பராமரிச்சிக்கலாம். அதே போல் வந்து நீங்கள் உடல் எடையை குறைக்க முயற்சிக்கிறீங்க அப்படின்னா சப்பாத்தி நீங்கள் சாப்பிடும்போது அது கூட ஒரு பவுல் பச்சை பயிரையும் நீங்கள் சேர்த்துக்கோங்க சைடிஷ்டாக. ஸோ இதனால் உங்களுடைய உடலுக்கு ஒரு நாளைக்கு வேண்டிய சத்துக்கள் எல்லாம் கிடைக்கும் போது உடல் எடையும் உங்களுக்கு வந்து கண்ட்ரோலாக இருக்கும். ஸோ என்ன தான் வந்து ஒரு உணவுப் பொருள் நமக்கு இருக்குது அது நிறைய மருத்துவமைகளை கொடுக்குது அப்படின்றாலும் எந்த ஒரு உணவுப் பொருளுக்குமே பக்க விளைவுகள் அப்படின்றது இருக்க தான் செய்யுது. அதே போல் நம்ம இந்த பச்சை பயிரையும் வந்து அதிகமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது நமக்கு பக்க விளைவுகளை விளைவிக்கும். அந்த பக்க விளைவுகள்லாம் என்னென்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு பச்சை பயிர் சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு ஆரோக்கியம். ஸோ சைடு எஃபெக்ட் இந்த பச்சை பயிருக்கு என்னென்ன இருக்குது அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்குவோம் வாங்க. பிபி இருக்கிறவங்கலாம் அதாவது பிளட் ப்ரெஷர் என்று சொல்லக்கூடிய ரத்த அழுத்த நோயாளிகள் அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை பயிரை அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. நீங்கள் ரத்த அழுத்த நோயாளிகளாக பிபி பேஷண்ட்டாக இருந்தீங்கன்னா பச்சை பயிரை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஆனால் அதிகமாக அளவுக்கு அதிகமாக உட்கொள்ளக்கூடாது. ரத்த அழுத்த நோயாளிகளுக்கெல்லாம் பச்சை பயிர் வந்து ஆபத்தானது அப்படின்றத மருத்துவர்கள் வந்து குறிப்பிடுறாங்க. ஸோ நீங்கள் அதை எடுத்துக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சிறிய அளவில் மட்டுமே நீங்கள் சாப்பிடுங்க ஒருவேளை சாப்பிடணும் அப்படின்னா. ஸோ இதை நீங்கள் வந்து எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னாலும் போதுமான அளவுக்கு எடுத்துக்கோங்க. அண்ட் குறிப்பாக நீங்கள் எடுத்துக்கிறது முன்னாடி உங்களுடைய பிபியை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கிறது முன்னாடி நல்லது. யூரிக் அமிலத்திற்கான பாசிப்பருப்பினுடைய பக்க விளைவுகளை வந்து தெரிஞ்சுக்கோங்க. சில நிபுணர்களினுடைய கூற்றுப்படி பாசிப்பருப்பு மனித உடலில் யூரிக் அமிலத்தினுடைய அளவை அதிகரிக்கும். எனவே உங்களுடைய உடலில் யூரிக் அமிலத்தினுடைய அளவு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த பச்சை பயிர் வந்து அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. இது உங்களுடைய உடலுக்கு தீங்கு விளைவிக்கும். நீங்கள் சாப்பிடுவதை முற்றிலுமாக நிறுத்திட்டீங்க அப்படின்னா கூட நன்றாக இருக்கும். உங்களுடைய வயிற்றுக்கு வந்து பச்சை பயிர் வந்து சில பக்க விளைவுகளை கொடுக்கும். எப்போ அப்படின்னா நீங்கள் அதிகமாக அதை எடுத்துக்கொள்ளும் போது பச்சை பயிரில் வந்து குறுகிய சங்கிலி கார்போஹைட்ரேட்டுகள் இருக்கு. சிலருக்கு வந்து இதை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜீரணிக்க வந்து கடினமாக இருக்கும். அதனாலதான் வந்து நிபுணர்களுடைய கூற்றுப்படி பச்சை பயிறு வந்து அதிகமாக உட்கொள்வது பலருடைய வயிற்றுக்கு வந்து நல்லது கிடையாது. மேலும் இந்த பச்சை பயிறு வந்து நீங்க அதிகமாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வயிற்று உபுசம் போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படுத்துறதால இதை நீங்க போதுமான அளவுக்கு எடுத்துக்கிறது நல்லது. அதிகமாக எடுத்துக்க கூடாது. அதே போல வந்து பாத்தீங்கன்னா இப்ப முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் இந்த பச்சை பயிறு நீங்க எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் பண்ணணும். பச்சை பயிறு வந்து நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அலர்ஜி அதாவது அந்த ஒவ்வாமை பிரச்சனை ஏற்பட்டுச்சு அப்படின்னா உடனே நீங்க மருத்துவரை அணுகுவது நல்லது. உங்களுக்கு வந்து உடல்ல ஏதாவது சைடு எஃபெக்ட் வந்து டக்குன்னு வருது நீங்க பச்சை பயிறு சாப்பிட்ட உடனே அப்படின்னா நீங்க முறையாக ஆயுர்வேத மருத்துவரை அணுகணும். குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா இந்த குறிப்பாக இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தெரிஞ்சுக்கொண்டு பச்சை பயிறை சாப்பிடுங்க. அதில் இருக்கக்கூடிய ஆரோக்கியமான மருத்துவ நன்மைகளை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவுல மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.